எடிட் பேஜில் தான் நம்மளால் ஒரு டைம்லைன் க்ரியேட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு டைம் லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் கிடைச்சிடும் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் வந்து சின்ன அந்த கியர் மாதிரி இருக்கிறீங்களா இதாக சொன்னிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் செட்டிங் வந்துடும் ப்ராஜெக்ட் செட்டிங்கில் வந்து எனக்கு வந்து என்ன வேணும் எனக்கு டென் எயிட்டி போதும் நைன்டீன் டுவெண்ட்டி பை டென் எயிட்டி அப்படிங்கிறது ஹெச்டி வெர்ஷன் ஹெச்டி வருஷன் வேணும் அப்படின்னா இது போதும் அப்படின்னா இது வச்சுக்கலாம் வெர்டிக்கல் விஷன் அப்படின்னா அப்படியே ரீல்ஸுக்குன்னு மாறிடும் ஸோ இது நம்ம வேணும்னா என்னேபிள் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து வருஷன் ரீல்ஸான விர்ஷன் தேவையில்லை இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரேம் ரேட்டு எடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் ஃபர் செகண்ட் தான் டிஃபால்ட்டு ஸோ நான் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் ஃபர்ஸர் செகண்டில் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு வந்து தேவை இருக்காது இதை வந்து நம்ம ப்ராக்ஸி ரெண்டர் கேஷ் என்ன என்ன ஆப்டிமைஸ் மீடியா எந்த எந்த ஃபைல் உங்களுக்கு வேணும் அதெல்லாம் கேட்குது ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவை இப்போதிக்கு தேவை இருக்காது நான் போக 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 என்னென்னு சொல்லித்தரேன் ஓகேங்களா ஃபாக்ஸி மீடியா ஃபார்மேட் இவ்வளோ இன்னும் ரெண்டு கேட்ச் ஃபார்மேட் ரெண்டு கேட்ச் ஃபார்ம் கம்மியாக வச்சிக்கலாமா ஓகே இது இது நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கேஷே கிளிப் சேவ் ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியுது பாருங்கள் ஒர்க்கிங் ஃபோல்டர்ஸில் ப்ராக்ஸி ஜென்ரேஷன் வந்து இங்கே சேவ் ஆகுது கேஷே ஏ ஜென்ரேஷன் இங்கே சேவ் ஆகுது கேலரி வந்து இங்கே சேவ் ஆகுது இந்த கேஷே கிளிப் தான் பயங்கரமாக எங்க ரொம்ப சேவ் ஆகும் அது எப்படிங்க நான் சொல்லித்தரேன் ஸோ அதனால தான் ஒரு நல்ல எஸ்எஸ்டியோ இருக்கிற ஒரு இது வாங்கிக்கலாம்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து